அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பேங்க் நிஃப்டியில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே மார்க்கெட், June 30th. மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல 9:16 பார்த்தீங்கன்னா பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டு இது ஒன்றும் இல்லை, இது அமி புரோக்கர்னு ஒரு சார்ட்டு. அந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருவோம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுன்னா, அதுவே கேண்டிலோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணுது, ஒன்றும் இல்லை இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா பை கால் ஆகும். அதே இப்போ மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனவுன்னா செல் கால் ஆகும், கால் வரும். கால் வரையில் பார்க்குறக்கு சிக்னல் மாதிரி இருக்கும், க்ரீன் சிக்னல், ரெட் சிக்னல் அப்படின்ற மாதிரி இருக்கும். க்ரீன்னா பை பண்ண போகிறோம், ரெட்னா செல் பண்ண போகிறோம். அது ட்ரெண்ட் மாறும்போது தான் காலே ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம அப்படியே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்போலாம் நல்லா இருக்கோ அப்போலாம் நமக்கு கிடைக்கிற கால் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி தான் நேற்று கூட ஒரு எக்ஸ்பைரி டிப்ஸ் போட்டிருந்தோம். எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த முடிய போகிற நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் அதில் அப்சர்வ் பண்ணோம், ஒரு 3 மணிக்கு மேலே சூப்பராக ஒரு கால் வந்துச்சு. அதை பற்றின வீடியோவும் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இதை பற்றி டெய்லி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஈக்விட்டி, கமாடிட்டி, சில்வர், க்ரூட் ஆயில்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு இந்த சார்ட்டை பற்றின ஐடியா கிடைக்கும், இதில் எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே ஷோ பண்ணுறோம். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல பை கால் வந்திருக்கு, பை அட் 44617. ஒன்றும் இல்லை, அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய அந்த என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், கீழே ரெட் கலரில் இருக்குல்ல, அதான் ஸ்டாப் லாஸ்க்குரிய லைன். டெய்லி அதுவே ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கால் கொடுக்கும். இந்த காலை பார்த்து புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது அவங்க வேலையாக இருக்கும். இதை மேனுவலாக பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 44729, அதாவது 112 பாயிண்ட் இருக்குது, 100 பாயிண்ட் டார்கெட் இது. ஆக்சுவலி 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இதை 9:45 ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ கால் ஜென்ரேட் ஆன கொஞ்ச நேரம் ஃப்ளாட்டாக இருந்தாலும் நல்ல புல்லிஷ் மொமெண்டமில் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணிருச்சு தான். நிஃப்டியில் 9:16 19,141 பை கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதில் 47 பாயிண்ட் டார்கெட். ஸோ நார்மலாக இந்த 40 பாயிண்ட்ஸ் சுற்றி தான் டார்கெட் வரும், இன்றைக்கி 47 பாயிண்ட் இருக்குது. இதை ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலே கால் ஜென்ரேட் ஆனது இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 44,500 கால் ஆப்ஷன் கம்மிங் வீக் எக்ஸ்பைரி ஆக போகுது. இந்த ஆப்ஷன் சார்ட்டு 271 பை கால் வந்திருக்கு, 320 மேலே ட்ரேடிங் போகுது, 50 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இருக்குது. டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டை பார்த்துட்டு உங்கள் ட்ரேடிங்கை பண்ணிக்கலாம், இல்லை ஃப்யூச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ எடுத்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின பிளான் டீட்டெயில், உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணல, டக்குன்னு லைவாக பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, ஒரு இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இங்கே செல் பண்ணுங்கள், டார்கெட் இப்படி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும்ல, இந்த சார்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கால்ஸை ஜென்ரேட் பண்ணி. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.